வெல்கம் டு லயன் டிவி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலர் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு இ ரிக்ஸாவுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். இது நமக்கு 1500 watts அண்ட் 1000 watts இதுக்கு எல்லாமே நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏன் நம்ம இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலர்னு சொல்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற டிவைசஸ் இந்த த்ராட்டில் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு இருக்க கண்ட்ரோலர் ஆகட்டும், மோட்டார் ஆகட்டும், இல்லை ஓவர்லோட் ஆனால் கூட உங்களால் ஈஸியாக இதை அவங்களேருந்து உங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். இதில் எக்ஸ்ட்ரா இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் த்ராட்டில் ஃபால்ட்டு அப்படின்னா இதில் வந்து ரெட் கலர் லைட் எரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்குது, ரெட் கலர் லைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு த்ராட்டில் ஃபால்ட் அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லோ லைட். ஸோ எல்லோ லைட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்ட்ரோலரில் இஷ்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து க்ரீன் லைட். ஸோ க்ரீன் லைட் எதுக்காக எரியும் பார்த்தீங்கன்னா, மோட்டார் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் லைட் எரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கலர்ஸை வச்சு இல்லை என்ன இஷ்யூன்னு சொல்லி உங்களுக்கு இந்த கண்ட்ரோலர் உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். அதனால் இது வந்து இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் இரிக்ஸா இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இப்போ வந்து டூ வீலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா பெட்டர், நீங்கள் அது போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதில் இவ்வளோ ஒயர்ஸ் இருக்குது, இந்த ஒயர்ஸ்லாம் எப்படி நான் வந்து கனெக்ட் பண்ணுறது? நான் வந்து எனக்கு இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, இந்த ஐட்டம் நான் வாங்கி நான் கனெக்ட் பண்ணால் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்ன கலர் ஒயர் என்ன பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டயக்ராமோட வித்து கலரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி நாம் வந்து ஒவ்வொரு ஒயரும் வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இதை வச்சே நாம் வந்து பார்த்துக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து இந்த ஒயர்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எந்த ஒயர் எதுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு டெமோவும் நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வயலட் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வண்டி வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்றதை அந்த மீட்டர் மூலமாக தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சிங்கிள் ஒயர் வந்து ரெட் கலரில் இருக்குது. இது வந்து இக்னிஷன் கீக்காக நம்ம வண்டி போட்டு சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஒரு ரெண்டு கேப் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்டி தெஃப்ட் அலாரத்துக்காக. ரெண்டில் ஒன்று வந்து நமக்கு கீக்கும், இன்னொன்று வந்து நமக்கு வந்து லாக்குக்கும் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுவும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கேப் போட்டு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 speed, அதாவது நம்மளுடைய த்ராட்டில் பார்த்தீங்கன்னா level 1, level 2, level 3 சொல்லி 3 speed இருக்கும். ஸோ 3 speed த்ராட்டில் தனியாக இருக்குது, அந்த த்ராட்டிலுக்கு வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் நமக்கு பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது. இப்போது நமக்கு மோட்டார்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு ரிவர்ஸ் போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது ரிவர்ஸ் போகாது. இல்லை நமக்கு ரிவர்ஸ் போயிட்டுருக்க வண்டி நம்ம வந்து ஃபார்வர்ட் கொண்டு போனோம் அப்படின்னா வண்டி வந்து உடனே நமக்கு மாறாது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கிரே கலர் அண்ட் பிளாக் கலரில் ஒரு கேபிள் இருக்குது. இது வந்து நமக்கு ரிவர்ஸில் வண்டி போகிறதுக்காக வந்து இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல நிறைய ஒயர்ஸ் கொண்ட ஒரே ஒரு கேபிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹால் சென்சார்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ரொம்பவும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து பிரேக். இந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்காக வந்து யூஸ் ஆகுது. அடுத்ததாக எல்லோ கலர், எல்லோ அண்ட் க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 40-60 words வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணுறது, கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வந்து இது நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சிங்கிள் ஒயர் இருக்குது. இது வந்து நமக்கு பேக்கில் இருக்கிற நமக்கு அந்த டேஞ்சர் லைட் எரியிருக்காக. நீங்கள் வந்து இப்போ பிரேக் பிடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பின்னால் வர வண்டிக்கு ஒரு ரெட் கலர் லைட் வந்து எரியும், எல்லா வண்டியிலும் பார்த்துருப்போம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒயர்ஸ் இருக்குது. இது நம்ம பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட்டு பிளாக்ல கொடுத்துருக்காங்க, 3 wires வந்து ஜாயின் ஆயிருக்கு. இது வந்து நமக்கு த்ராட்டிலுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஒயர்ஸும் எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம செப்பரேட்டாக இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம இந்த ஒயர்ஸ் எல்லாமே, அதாவது இந்த இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலரை நம்ம மோட்டாரோடையும் ப்ளஸ் மற்ற டிவைஸோடையும் நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இப்போ நம்ம இந்த மோட்டார் எடுத்துகிட்டு வரலாம். இதுதான் அந்த மோட்டார். இது பார்த்தீங்க அப்படின்னா 48 volt 1000 watts இருக்கிற மோட்டார். அடுத்ததான் நம்ம எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஸ்டார்டில். ஸோ இது ரெண்டையும் நான் ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டார்டில் வச்சாச்சு, மோட்டாரையும் வச்சாச்சு. அடுத்து நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கனெக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம
ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ட்ராட்டில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ரெட் பிளாக் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ராட்டில் கனெக்ஷனோடு நம்ம போடணும். ரெண்டு எல்லோ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிவர்ஸோட கனெக்ட் பண்ணணும். அதாவது ஏற்கனவே கண்ட்ரோலர் நம்ம ரிவர்ஸ் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணுற அந்த கனெக்டோட கனெக்ட் பண்ணணும். சரி, ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து த்ராட்டிலோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ த்ராட்டிலோட கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலரில் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து மேட்ச் ஆகும். ஸோ க்ரீனுக்கு க்ரீன், ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்குக்கு பிளாக், அந்த கனெக்ஷன் கரெக்டாக வர மாதிரி நம்ம இப்போ கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து த்ராட்டிலேருந்து நான் ஒரு கனெக்ஷன் எடுத்துட்டேன். ஸோ இன்டர்நெட் கண்ட்ரோலேருந்து நான் ஒரு கனெக்ஷன் எடுத்துட்டேன். இப்போ இதை நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன், லாக் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு க்ரீன் கனெக்ட் ஆகிடுச்சு, ரெட்டுக்கு ரெட் ஆகிடுச்சு, பிளாக்குக்கு பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸையும் நம்ம இப்போ ரிவர்ஸையும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு இப்போ ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம த்ராட்டில் நம்ம கனெக்ஷன் முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்மளுடைய 1000 watts 48 volt இருக்கிற இந்த மோட்டரை நாம் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மோட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு வயர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு வயர்ஸில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹால் சென்சாருக்கு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இன்னொன்றில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மூணு டிஃப்ரெண்ட் வயர்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஒயர்லேயே பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் வயர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ப்ளூ இருக்குது, எல்லோ இருக்குது, க்ரீன் இருக்குது. இதை மூணையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா தனியாக கனெக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. எல்லோ, ப்ளூ, க்ரீன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹால் சென்சாரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஹால் சென்சரை பற்றி முன்னையே சொல்லியிருந்தேன், இருக்கிறதுலே வந்து அதிகமான வயர்ஸ் இருக்கிறது தான் வந்து ஹால் சென்சார்னு சொல்லிட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கலர் மேட்ச் பண்ணி தான் நாம் வந்து போடணும். ஸோ இப்போ நீங்கள் ஹால் சென்சார் வந்து நம்ம மோட்டர்லேருந்து எடுத்துட்டோம். ஸோ கண்ட்ரோலர்லேருந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லோ இருக்குது. ஸோ அதே மாதிரி இதையும் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு இதை வந்து லெஃப்ட் சைடில் டாப்பில் எல்லோ இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த கனெக்ஷன் எடுத்து இப்போ நம்ம அப்படியே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ஷன் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் மேட்ச் ஆகிருக்கும், சரிங்களா? அதே மாதிரி மேட்ச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலில் நாம் கலர் மேட்ச் பண்ணி நாம் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ இருக்கிறத நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ மேலே இருக்கிற ஸ்க்ரூவை நான் இப்போ கழுத்துறேன். இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன், லைட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க, கேப் விட வேணாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர். ஸோ ப்ளூ கலர் வயரில் எடுத்துக்கோங்க. ஸோ அதுலேயும் நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர். ஸோ கிரீனையும் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கனெக்ஷன் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது? ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுல்ல? ஆமாம், நாம் இப்போ நம்ம பேட்டரியை இது கூட நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ பேட்டரியோட மைனஸும் பேட்டரியோட ப்ளஸ்ஸும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கனெக்ஷன் இப்போ நம்ம ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம டெமோவும் பார்த்துடலாம். இதுதான் நம்மளுடைய பேட்டரி, 60 volt 30 amps ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. ஸோ லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. இதை வச்சு தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கனெக்ஷன் எல்லாமே எடுத்துட்டோம், சரிங்களா? ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா மைனஸ், ரெட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். இதை நம்ம இப்போ கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணணுமா? வேலை முடிஞ்சது, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது வந்து பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் எடுத்து கொடுக்குறமே நமக்கு ஷாக் அடிக்குமா அப்படின்ற பயம் உங்களுக்கு வேணாம், கண்டிப்பாக ஷாக் அடிக்காது. இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து சேஃப்டிக்காக ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ரெட்டு நாம் எடுத்துட்டோம். ரெட்டு நாம் இப்போ நம்மளோட இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலரை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்.
இப்போ நம்மளோட கண்ட்ரோலர்ல இருந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கீ இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து நீங்கள் வந்து ப்ளஸ்ல டச் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் ரேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஒர்க்கு அதெல்லாம் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ப்ளஸ்ல வச்சுட்டேன், ப்ளஸ்ல வச்சதுக்கப்புறம் ஸோ ரேஸ் பண்ணுறேன். ரேஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மோட்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. நம்மகிட்ட அந்த இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலர் ரொம்பவும் விலை கம்மியாக ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். கண்ட்ரோலர் மட்டும் இல்லை சரிங்களா, நம்மகிட்ட இருக்கிற த்ராட்டில்ஸ் ஆகட்டும், இல்லை மோட்டார்ஸ் ஆகட்டும், பேட்டரிஸ் ஆகட்டும், இல்லை இரிக்ஸாவுடைய டிஃபரன்ஷியல் ஆகட்டும், நிறைய ஐட்டங்கள் இருக்குது. நம்மளோட ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா நஞ்சப்பா ரோடில் இருக்குது, லயன் ஈவின் நேம் சரிங்களா. காந்திபுரத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அட்ரஸ் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட் இருக்குது.